श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता श्रीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमभुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे जान्ति मङ्गलसूत्रताम् पुरतळ्वनुडय वरदराजस्तवत्तिले ஒன்பதாவது ஸ்லோகம் இன்று பார்க்க போகிறோம். அத்தம் மகதீமூமகம் கிச்சிதஸ்தி கிள வத்து நூலம் யோஷியதிதம் தரிதம் நிதிசியதே. அழ்வானுடைய அனுபவமே அத்தியுதமானது. அது தேவப்பெருமானுடைய அனுபவத்தை பார்க்கணும். இதுவரைக்கும் சொல்லிட்டு வர வேதத்தினால சுலபமாக காண்பிச்சு கொடுக்க முடியாதது கூட இந்த திருவத்தி மலை நமக்கு சுலபமா காண்பிச்சு கொடுத்துடுறது என்பதாக சொல்ற அந்த அத்திங்கிரியினுடைய ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்ற ஏச ஈசைதி நிர்ணயம் செய்யின்ன இந்த திருவத்திகிரிக்கு வந்துட்டோம்னாக்கா யார் ஈஸ்வரன் தெரிஞ்சு போயிடும் என்பதை சொல்லி சொன்னார். வராத வரைக்கும் தான் யார் ஈஸ்வரன் ஈஸ்வர விஷயமான சர்ச்சையை பண்ணிட்டு இருப்பான். அந்த திருவத்திகிரிக்கு வந்தாய் போச்சுன்னாக்கா அதை பத்தி அந்த சர்ச்சையே பண்ண மாட்டான்னு முடிச்சுட்டேன். அப்புறமா சொல்லி சொன்ன இது யாருக்கெல்லாம் அனந்த கல்யாண குணாஸ்பதமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவ சவிசேஷமாக இருக்கிறா நிர்குணமாக இருக்கிறா இல்ல இப்படி கல்யாண குணங்களோடு இருக்கிறாரான்ற இந்த ஒரு சந்தேகத்தோடு இருந்திருக்கிற வாழ்க்கெல்லாம் அந்த சந்தேகம் மொத்தம் அந்த தேவப்பெருமானை சேவிச்சுட்டேன்னா அந்த சந்தேகம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா சொல்ற ஐயோ இந்த பெருமாள் இடத்துல ஒரு பக்தி எப்படி ஏற்படும், அந்த பெருமாளை சேவிக்கும்படியாக எது பண்ணும், வேதம் எப்படி பண்ணும் அப்படின்னா ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சுவாமி, நியாயம் வாசிக்கணும், மீமாம்சம் வாசிக்கணும், வியாக்கரணம் வாசிக்கணும், இப்படி எல்லாம் வாசிச்சா கூட இவாளுக்கு ஒரு பாக்கியம் இருந்ததுன்னாக்க ஏதோ இப்படிதான் பெருமாள் இருப்பேன்றத நமக்கு காண்பிச்சு கொடுக்கும் வேதம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படின்னா ஒன்னும் கட்டமே படவானா ஒண்ணுமே வாசி கேட்டா கூட பரவாயில்ல, இங்க வந்துட்டோமானா தேவப்பெருமான் போய் இந்த கரிகிரி பார்த்தோமானா இருக்கே இருப்பாரு இவர் தான், ஒன்னும் ஒரு கட்டமும் படவானா அவர் தான், நீ நியாயம் வாச்சு மீமாம்சம் வாச்சு வேதாந்தம் வாச்சு அதுக்கப்புறமா என்ன தெரிஞ்சுக்கிறியோ அதை இந்த அத்திகிரி இவர் தான்ப்பா காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றதா. இந்த இடத்துல ஒரு விஷயம் அப்படிய விஜயாபனம் பண்ண விரும்புறேன். காஞ்சிபுரத்துல நாவல் பாக்கம் சுவாமின்னு சொல்லி நரசிம்ம தாத்தையாரி மகாதேசிகன் எழுந்துள்ள இருந்த சுவாமி கொஞ்சம் அசக்தமான திசை. அப்போ பிரம்மோத்சவம் நடந்துருக்கு, அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் பரநியாசம் பண்ணிக்கிறதுக்கு வர சுவாமியினிடத்துல பரநியாசம் பண்ணிண்ட பிற்பாடு இது இப்ப இது பரநியாசம் ஆன பிற்பாடு நாங்கள்லாம் எப்படி இருந்துக்கணும், இதுக்கு முன்ன எப்படி இருக்கணும், பரநியாசம் பண்ணிண்டா நமக்கு என்ன கிடைக்கும், என்ன இதெல்லாம் பத்தி விஜயாபனம் பண்ண, அதாவது இதெல்லாம் பத்தி அப்படி உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அனுகிரகம் பண்ணணும்னு கேக்குற சுவாமி ரொம்ப எளிமை. அவர் ஒண்ணுமே சொல்லல, நான் என்னத்துக்கிட்ட உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது, அன்னைக்கு நானா உற்சவம்,
அன்னைக்கு பெருமாள் எழுறே சவ்யம் பாத சேட்டவாகனத்துல கடைசால பெருமாள் எழுறே சவ்யம் பிரசாரிய சிறதுரிதகரம் தட்சிணம் கொஞ்சம் இத்துவான் தோதோ இப்ப போ நீ போய் சன்ன திருவிழ போனேன் பெருமாள் சேவிப்ப அதுதான் அந்த அனுபவம் தான் நமக்கு வரப்போறது. அங்க சீவை குண்டத்துக்கு போனாக்க வேற ஒண்ணும் நமக்கு ஒண்ணும் இல்லதா, போ போ நீ அங்க போய் சன்ன திருவிழ போய் பெருமாள் சேவி அந்த தேவ பெருமாள் சேவிச்சுன்னா இந்த தேவ பெருமாள் அனுபவம் தான் ஸ்ரீவைகுண்ட அனுபவமா நினைச்சிருந்தவர் சுவாமி. அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறதும் அப்படிப்பட்டதுதான்றத தெரியப்படுத்துறார் சுவாமி. அந்த மாதிரி இந்த இடத்துல அல்வன் வார்த்தையை சொல்றார் தேவபெருமாள் எப்படி இருப்பார்ன்றத பத்தி சொல்ல போறார். அதுக்கு முன்ன வேதம் காண்பிச்சு கொடுக்கறதுன்னு சொன்னையே வேதம் எப்படிப்பட்ட பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறது, ஜோஷையே தரி வனம்ஹசோ ஜனான் அப்படின்னு சொல்லி சொன்னார். புண்ணியம் பண்ணினவாளுக்கு வேதம் காண்பிச்சு கொடுக்கும்னு சொல்லி சொன்னார். புண்ணியம் பண்ணினவாளுக்கு வேதம் காண்பிச்சு கொடுக்கறதுன்னாக்க எப்படிப்பட்ட பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறது, அவர் எப்படி இருப்பார், ரொம்ப இப்படியே உபன்யாசம் பண்ணிருந்தாக்க அது எப்படி இருப்பேன்னு என் மனசுல தெரியணுமே அதை சொல்லு என்று கேட்கிற மாதிரி இருந்துருக்கு. அந்த கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்றார் இந்த ஸ்லோகத்தினால. அத்தம் மகதீம பூமகம் கிஞ்சித்துலம் நித்யோஷிதம் தத்யமேவ கரிதாம் நிதிருஷ்யதே. அந்த பெருமாள் எப்படி இருப்பேர் அப்படின்னு அந்த பெருமாள் அத்தமாக இருப்பேர்னு சொல்லி சொல்ல போறேன். வேதம் சொல்றது அத்தம் அப்படின்னு பெருமாள் எப்படி இருக்கார், என்ன நீ இவ்வளவு சொல்றியே எப்படிப்பட்ட பெருமாளை காண்பிப்பார் அப்படின்னு. அற்புதமான பெருமாள், அதாவது அந்த பரதத்துவமாக இருந்திருக்கிறவர் அற்புதமாக இருப்பார்னு சொல்லி வேதம் சொல்றது. இந்த அற்புதம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பார்க்கணும். மார்வலஸ் இங்கிலீஷ்ல சொல்லி சொல்றோம், ஆச்சரியமான ஒண்டர்ஃபுல் மார்வலஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றோமே, அந்த சப்தத்துக்கு தான், அதுக்கு தான் இங்க சம்ஸ்கிருதத்துல அத்வதம்ன்ற வார்த்தையே சொல்றோம். அப்ப ஒண்டர்ஃபுல் மார்வலஸ்ன்றதெல்லாம் அந்த சப்தம்லாம் எந்த பொருளை குறிக்கிறது. இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இருந்ததுன்னாக்க அதுல ஒன்றும் ஒண்டர்ஃபுல்னு சொல்லி ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த இயல்பை காட்டிலும் மாறுபட்டதாக இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னாக்க அப்பதான் ஒரு ஆச்சரியம் வரும். எல்லா மனுஷனும் ரெண்டு காலோட இருந்துட்டு இருக்கான், ரெண்டு கால் ரெண்டு கை ரெண்டு தலை இப்படி ஒரு தலை அப்படி இருந்துட்டு இருக்கு. இப்ப ஒருத்தன் அஞ்சு வரல காட்டுல ஆறு வரலாம் ஒருத்தன் இருந்தா அது ஆச்சரியம் இல்ல, ஒரு தலைக்கு பதில ரெண்டு தலை ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா அது ஆச்சரியம். இப்படி இந்த ஆச்சரியம்ன்றதுல இருக்கிறதுல எத்தனையோ இருக்கு ஆச்சரியப்படக்கூடியதாக விஷயம் ஆச்சரியமா இருக்கு. சாதாரணமா கட்டடம் கட்டுறோம், இந்த கட்டடத்துக்கு எல்லாம் ஒரு வீடு கட்டிருக்கோம், இது ஒண்ணும் இதுல ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் எல்லாம் இல்லை. அப்படியே செலவுக்கு இல்லை எழுச்சி ஒரு பிரமாதமான ஒரு ஆர்கிடெக்சரோட கூட கட்டினோம்னாக்க அது ஆச்சரியம் நாம சொல்லி சொல்ல போறோம். இப்ப இந்த இயல்பா இருக்கிறத காட்டிலும் மாறுபட்டதாக இருந்துட்டு இருக்கணும். அதோடு மாத்திரம் இல்ல, அது தன்னுக்கும் மனசுக்கும் ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அது அற்புதம்னு சொல்லி சொல்றது. இயல்பா இருக்கிறதுக்காக ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டு வந்தேன்னா அதை பார்த்து அற்புதம்னு சொல்ல மாட்டான், அதை பார்த்து ஆச்சரியம்னு சொல்ல மாட்டான். இது தப்பு காரியம் இயல்பா யாரும் தப்பு காரியம் பண்ண மாட்டான், வினோதமான ஒரு காரியத்தை பண்ணுவானா இது என்ன ஆச்சரியம்னு சொல்றதுன்றது இருக்கு. அது ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு விஷயம் இல்லை, அருவறுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இங்க எப்படி இருந்துட்டு இருக்குன்னா இந்த பரமாத்மா எப்படிப்பட்டவராக இருந்திருக்கா, அவர் அற்புதமாக இருந்துட்டு இருக்க, பரம்பிரம்மம் அற்புதமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி பரபிரம்மத்தை சொல்லி சொல்ற. அந்த அற்புதம்ன்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னு அந்த பரபிரம்மத்தை பத்தி சொல்லச்சு சாஸ்திரம் சொல்றது, அபாணிபாதா ஜவனோ கிரகிதா பஷ்யத் அசக்ஷு சசனோ ஜகர்ணஹா பஷ்யதி அசக்ஷு, தன்னே இல்லையா ஆனா லோக மொத்தத்தையும் பாக்குறது அப்படின்னு. ஒரு இடத்துல பார்த்தா சொல்ற சஹசிர சீர்ஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் அப்படின்னு, பெருமாள் புருஷனாக இருந்துட்டு இருக்கிற பெருமாளுக்கு ஆயிரம் தலை இருந்துட்டு இருக்கான், ஆயிரம் கண்கள் இருந்துட்டு இருக்கான், ஆயிரம் திருவடிகள் இருந்துட்டு இருக்கோம். இப்படி இருந்தாக்க இது அற்புதமான ஒரு விஷயம்.
தியகட்சு கண்ணே இல்ல, கண்ணே இல்லாதவராக இருந்து இன்னொரு இடத்துல சொல்லச்சே சொல்றது. ஆனா எல்லாத்தையும் பாக்குறாராம். நம்மளால மேலதான் வெளிப்புற தோற்றத்தை தான் பார்க்க முடியும். பெருமாள் எல்லாத்தையும் பாக்குறே. பசியத்தி அகற்று சசரணோதி அகர்ணகா அப்படின்னு அவர் நல்லா கேட்கிறாராம். அதே கிடையாது அவர் சசரணோத்தி அகர்ணகா அப்படின்னு அபாணி பாதகா ஜவனோ கிரகிதான். அவருக்கு கை கிடையாது, கால் கிடையாது, ஆனா கிடுகிடுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வேகமாவும் போறேறான். இப்படி கால் இல்லாத ஒண்ணு வேகமா ஓடிச்சுன்னா அது அத்தம் தானே? அது கையே இல்லாத ஒரு வஸ்து எடுத்துன்றதுனாக்க அது ஒரு அத்தம் தானே? கண்ணே இல்லாத பாக்குறது, காதே இல்லாத கேட்கறது, இது எல்லாம் அத்தம் தான். இப்படிதான் பரமாத்மாவை வேதம் சொல்றது அத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றது. என்ன பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா திரௌபதிக்கு பரவ செயல வழங்கினார். ஒன்னா ரெண்டா லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஒரு சேலையை வழங்கினார். எங்க போட்டு வச்சார், என்ன பண்ணார்னு. ஹா கிருஷ்ண துவாரகா வாசன் ஒரு திருநாமத்தை சொன்னதுக்கே உபகாரம் பண்ணிருக்காரு. இன்னும் ரெண்டு எத்தனையோ திருநாமங்கள்லாம் திரௌபதி உச்சாரணம் பண்ணிருக்காரு. அதுக்கெல்லாம் நான் இன்னும் ஒன்னும் பண்ணலையேன்னு குறைபடுறார் பெருமாள். இப்படிப்பட்ட ஒரு பெருமாளுடைய ஒரு இது, அவருடைய உதார வள்ளல் தன்மை இருக்கு, அது அத்தமாக இருந்திருக்கு என்பதாக சொன்னார். இது அத்தம் அப்படின்ன மகதசீம பூமகம்னு. இந்த அத்தத்துக்கும் மகதசீம பூமகத்துக்கும் வித்தியாசம். அத்தம் ஆச்சரியமாக இருந்திருக்கின்ற ஆச்சரியமா இருக்கிறது, விபரீதத்துல ஆச்சரியமா இருக்கக்கூடாது, நல்ல விஷயத்துல ஆச்சரியமா இருக்கணும்ன்றதுனால அந்த நல்ல விஷயத்தை சொல்லி சொல்றேன். அதோட மாத்திரம் இல்ல, மகத்தின்னர் ரொம்ப ரொம்ப வசத்தியா இருந்திருக்கு. அந்த பரபிரம்மம் வசத்தியான விஷயத்துல ஒண்ணு. எதோ வாயுமான் பூதான் ஜாயந்தே ஏன ஜாதான் ஜீவந்தி எத்ரயந்தி. இந்த லோகம் மொத்தம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது அந்த பரபிரம்மம். ஆகையெல்லாம் அந்த பரபிரம்மம் அத்தமாக இருந்திருக்கு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அப்படின்னு அத்தம் மகது அசீம பூமகம் அப்படின்னு எல்ல பூமாக்க மகிமைன்னு அர்த்தம். அந்த பரபிரம்மத்தினுடைய மகிமை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அசீமா எல்ல அசீமான்னு எல்லையில்லாத மகிமையே உடைத்தானதாக இருந்துருக்கு பெருமாள். அந்த பரபிரம்மம்னு சொன்ன இப்படி இருக்கிறது தான் இதுதான் பரபிரம்மம். கிஞ்சித் இப்படி ஒரு வரு ஒரு வஸ்து கிஞ்சித் வஸ்து அஸ்தி இதி எது அகோஷி. இப்படி ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்லி வேதம் எது சொல்லித்தோ அது அப்படின்னு அர்த்தம். நாம எல்லாம் யோஜனை பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். கண்ணை இல்லாத பாக்குறேன்ற, கண்ணை இல்லாத ஒருத்தர் பாப்பேரா, காதை இல்லாத கேட்க முடியுமா, இல்ல கை கால் இல்லாத அதை எடுக்கிறதும் ஓடுறதும் முடியுமா, இதெல்லாம் ஆச்சரியமா இருந்துருக்கேன்னு. இப்படி நடக்கிறதெல்லாம் பிரத்யட்சமாக பார்க்கிற வரைக்கும் அதுல ஒரு விசுவாசம் வராது. இது ஆச்சரியம், சரி ஏதோ வேதம் சொல்றது நாம நம்புவோம், வேற என்ன பண்றது. கீர்த்திய கோஷி நாம வேதத்தை நம்புறவனா போயிட்டோம். ஆகையால வேதம் என்ன சொல்றதோ அது மொத்தத்தையும் நம்ப வேண்டியதா இருந்துருக்கு. ஆகையால பரபிரம்மம் இப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லிடுத்து அந்த வேதம் சொன்ன வார்த்தையை நாம நம்புறோம் அப்படின்னா பராசி சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே சுவாபாவிகி ஞானபல கிரியாச்சார். அந்த எம்பெருமானுடைய சக்தி இருக்க பல பிரகாரமாக சொல்லப்படுகிறது. அந்த எம்பெருமானுக்கு இருக்கிறது எல்லாம் ஞானம் பலம் வீரியம் சக்தி தேஜஸ் எல்லாம் இருந்துருக்க, இதெல்லாம் இயற்கையாக இருந்துருக்கு, புதுசா வந்தே இல்லை பெருமானுக்கு. அப்பேற்பட்ட ஒரு பரபிரம்மம் இருக்குன்றத வேதம் சொல்றது இத்யகோஷி எதிதம். இப்படிப்பட்டதாக ஒண்ணு இருக்குன்னு சொல்லி சொல்றது இருந்துருக்க, இது யாரு எப்படிப்பட்டதாக இருந்தது? எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பால் அவன் என்றெல்லாம் ஒப்புயர்வற்றதாக இருந்திருக்கிற அந்த பெருமாள், அந்த சிவன் நாராயணனாக இருந்திருக்கிற பரம்பொருள் அவர் இத்தகோஷியதிதம் ததக்ரதஹா
அந்த காலத்துல வேதம் சொல்லச்சு பரமாத்மா எப்படி இருப்பேன்றத அற்புதம் மகதசீம பூமகம் என்று வேதம் எப்போ அந்த காலத்துல எப்படி சொல்லித்தோ அது தத்யமேவ கரிதம் நிதிருஷ்யதே. தது அக்ரதா நம்ம கண் முன்ன, அது என்னைக்கோ சொன்ன வேதத்துல மாதிரி இல்லை. இப்ப நம்ம நாம பார்த்துட்டு இருக்கிறோமே, இந்த மாம்ச சக்ஷுக்கான பார்த்துட்டு இருக்கமே, நம்ம கண் முன்ன இருக்கிறது. அச்சமேவ கரிதாமி திருஷ்யத்தை, இது ஒண்ணும் மாயாஜாலம் இல்ல, இந்திரஜாலம் இல்ல, கண்ணை பிசிஞ்சு பார்த்துக்கலாம், கண்ணை இது பண்ணி பார்த்துக்கலாம், உடம்ப கிள்ளி பார்த்துக்கலாம், அந்த தேவப்பெருமான சேவிச்ச உடனே நிஜமாவே அப்படிதான் இருக்கிறா அப்படின்னுட்டு. சத்தியமேவ கரிதாமி திருஷ்யத்தை, இது சத்தியமா இருந்துருக்கு. வேதம் சொல்லச்சே கூட நமக்கு ஒரு சந்தேகம் வந்தாலும் வரும், இப்படி இருப்போயிரா அப்படி இருப்பேரா இப்படி எல்லாம் ஒண்ணு சொல்றாளே அப்படின்னு சொல்லி. ஆனா இவ பிரத்யக்ஷத்துல நாம சேவிச்ச பிற்பாடு இவர் அற்புதமானவர் தான் அப்படின்ற. இவர் எப்படி அற்புதமாக இப்ப இதை மாத்தி இது மொத்தத்தையும் அப்படியே தேவ பெருமாளுக்கு சொல்லிட்டு வரணும். அற்புதம் மகதசீம பூமகம் கிஞ்சிதத்திகில வஸ்து நிஸ்துலம். லோகத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு வஸ்து ஒண்ணு இருக்கும்னாக்கா அதுதான் பெருமாள் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்ற. நீங்க எல்லாம் ஏதோ போய் எல்லாரும் முக்கால்வாசி பேர் நீங்க எல்லாம் அத்திவரதரை வந்து சேவிச்சுட்டு போனங்க. நம்ம ஜென்மாவில இந்த அத்திவரதரை சேவிக்காத இருந்துட்டோமானாக்கா இந்த ஜென்மா வீணா போயிட போறது. ஆகையால நாம வந்து சேவிக்கணும்ன்றதுக்கோசரம் வந்து சேவிச்சோம். இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்ன யாரானா சேவிச்சவா அந்த பெருமாள் எப்படி இருப்பேர்னு கேட்பா அற்புதமாக எழுந்தருள் இருப்பேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அற்புதம்ன்ற வார்த்தை அற்புத ஆச்சரியமான பெருமாள் சேவை. அந்த பெருமாள் சேவைக்கு வரைச்சு எந்த பெருமாள், அந்த பெருமாள்ல எதுல சொல்ல போறேர், எந்த விஷயத்துல அற்புதமாக இருப்பேர், என்னத்தினால அற்புதமாக இருப்பேர், திவ்யமங்கள விக்கிரகம் அற்புதமாக இருப்பேரா, இல்ல பெருமாளுக்கு சாத்திருக்கிற சாத்துப்படி அற்புதமா இருந்துட்டு இருக்குமா, இல்ல அந்த பெருமாளுடைய குணங்கள்லாம் அற்புதமாக இருந்துட்டு இருக்கிறோமா, அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றாள் அவள்லாம் அற்புதமானவாளா இருந்துட்டு இருப்பாளா, அங்க நடக்கிற விசேஷங்கள்லாம் அற்புதமாக இருந்துட்டு இருக்கிறோமா, அந்த பெருமாளுடைய திருவபிஷேகம் அற்புதமாக இருந்துட்டு இருக்குமா, திரு அதரம் அற்புதமாக இருந்துட்டு இருக்குமா, திருவடி அற்புதமாக இருந்துட்டு இருக்குமா, உற்சவங்கள்லாம் அற்புதமாக இருந்துட்டு இருக்குமா, உற்சவத்துல எழுந்துள்ள பண்றது அற்புதமாக இருந்துட்டு இருக்குமா, உற்சவத்துல சேவை சாய்க்கிறது அற்புதமாக இருந்துட்டு இருக்குமா, நம்ம ஆச்சாரியெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்காள் அந்த மங்களாசாசனங்கள்லாம் அற்புதமாக இருந்துட்டு இருக்குமா, ஆழ்வார்கள் அனுபவிச்சது அற்புதமாக இருந்துட்டு இருக்குமா, அந்த ஆழ்வார்கள் அனுபவிச்ச சீசோக்திகளை நாம சேவிக்கிறோமே அவை அற்புதமாக இருந்துட்டு இருக்கிறோமா, அந்த தேவப்பெருமாள் விஷயமாக சுவாமி தேசிகன் அனுகிரகித்த அந்த சோத்திரங்களும் திவ்ய பிரபந்தங்களும் அற்புதமாக இருந்துட்டு இருக்குமா, அதுல அவர் அனுபவிச்சது அற்புதமாக இருந்துட்டு இருக்குமா, எது அற்புதமாக இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தனித்தனியா சொல்ல முடியாத பொதுவா ஒரு வார்த்தைய சொல்லிட்டார் தேவப்பெருமாள் விஷயத்துல அற்புதம் அப்படின்னுட்டார். என்னடா இது இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்டான்னா ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டாக்க எங்கேயோ இருக்கிற வாழ்க்கை அந்த தேவப்பெருமாளை எப்படி தெரிஞ்சுக்க முடியும், ஆச்சரியமா இருக்கும் அப்படின்ட்டு. உண்மை சொல்ல தெரியல என்ன அந்த தேவப்பெருமாள் எப்படி எழுந்தருள் இருப்பார், ரங்கநாதன் மாதிரி இருப்பாரா, திருவேங்கடமுடியான் மாதிரி இருப்பாரா, இல்ல அமுதன் மாதிரி எழுந்தருள் இருப்பாரா, எப்படி எழுந்தருள் இருந்திருப்பேர், எதானா ஒண்ணு சொல்லுங்களேன் அப்படின்னு. அந்த அற்புதம்னு சொல்றங்களே எந்த விஷயத்துல அற்புதமாக இருந்திருக்கு, மகதசீம பூமகம், அந்த தேவப்பெருமாளுடைய ஒவ்வொன்றும் அற்புதமாக இருந்திருக்கும். மதுராஷ்டகத்துல கண்ணனை அனுபவிக்கிறார், அதே கண்ணன் தான் இவரும். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே ரகிலம் மதுரம். அங்க மதுரம் மதுரம்ன்ற சப்தத்தை சொல்லி சொன்னேர், அந்த இடத்துல அற்புதம் அற்புதம்ன்ற சப்தத்தை இந்த இடத்துல சேர்த்துக்கணும். நான் போ அந்த தேவப்பெருமாளுடைய திரு அதரங்களை சேவிக்கணும் நேரம் அப்படியே துடிக்கும். அந்த அத்திவரதரை சேவிக்கிச்சு அந்த அதரங்கள்லாம் என்ன ஆச்சரியமா, இப்ப கூட நினைச்சு பார்த்துக்கோங்க நீங்க எல்லாம் எப்படி அந்த பெருமாளை சேவிச்சோன்றத நாம மனசுல நினைச்சு பாத்துக்கணும்.
அகரம் மதுரம் வதனம் மதுரம். அந்த அகரம் அற்புதமாக இருந்திருக்கு, வதனம் அற்புதமாக இருந்திருக்கு. அந்த திருமுக மண்டலத்தை சேர்க்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இருக்கிற கவச்சமா சாத்திருக்கிறது சுயம் திருமேனியோட சேவை சாச்சிறது. வதனம் மதுரம் நயனம் மதுரம், அந்த திருக்கண்கள் என்ன ஆச்சரியமாக இருந்திருக்கு. அதுலயும் நாம பாக்குறோம் ஹசிதம் மதுரம், அந்த புன்சிரிப்போடு எழுந்துட்டு இருக்க. இன்னைக்கும் மூலவரை போய் நாம சேவிச்சோம்னாக்க அந்த தேவ பெருமாள் புன்சிரிப்போட வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி எழுந்துட்டு இருக்க திருமலையில. இந்த அனுபவத்தை தான் அந்த இடத்துல சுவாமி அத்தம் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையினால சொல்லிட்டார். மகதசீம பூமக்கம் அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் இவ்வளவு இவ்வளவு என்ன கம்பாரிசனே கிடையாது. தேவபெருமான் தேவபெருமான் தான், வேற யாரோடையும் எத்தையும் சேர்க்கவே முடியாது. ஆகையால ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் கமனம் மதுரம் அப்படின்ற தேவபெருமான் எழுந்திருந்து அந்த கமனமே அத்தியுதம். இங்கேருந்து இவ்வளவு தூரம் உற்சவத்துல எழுந்திருக்க இத்தனை வாகனங்கள்லயும் எழுந்துடுறது ஹோய் ஹோய் ஹோய்னு வரதா வரதா வரதான்னு சொல்லிட்டு எழுந்துடுறத சேவிக்கணும். இந்த மூலையில நின்று சேவிக்கணும், அந்த மூலையில நின்று சேவிக்கணும், அது குலுக்கிறத சேவிக்கணும், குலுங்கிறத சேவிக்கணும், அந்த மாலை அசையறத சேவிக்கணும், கொடையெல்லாம் வரக்கூடிய ஜாலரை சேவிக்கணும். இப்படி அந்த பெருமாள் திருவாபரணங்கள் அப்படி அப்படியே அசஞ்சு அசஞ்சு போறத சேவிக்கணும். அதுல அப்படியே டங் டங் டங்னு பெருமாள் எழுந்துடுறத சேவிக்கணும். இது எல்லாத்தையும் சேவிக்கணும். அந்த எழுந்துடுவது இருக்க அது அற்புதம். இந்த மாதிரி அற்புதம் வேற எங்க சேவிக்க முடியும் அப்படின்னு வச்சனம் மதுரம் சரிதம் மதுரம் வசனம் மதுரம் வலிதம் மதுரம். இது எல்லாத்தையும் பின்னாடி ஆழ்வான் ஒவ்வொன்னா சாதிக்க போறேன். அந்த தேவப்பெருமாளுடைய பிரத்யங்கத்தையும் அனுபவிக்க போறேர் ஆழ்வான். ஆகையிலதான் ஜென்ரலா பொதுவா சொல்லிட்டேரு இந்த இடத்துல அற்புதம் மகதசீம பூமக்கம்னு. அவருடைய பெருமையை யாராலையும் அளந்து இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பெருமையோட அவர் தேவப்பெருமாள் எழுந்திரள் இருந்துருக்கு அப்படின்னார். அவருடைய வார்த்தைகள் மதுரம். என்னடா இது, அர்த்தாமூர்த்தியில பெருமாள் இருந்து அவராவது அனுபவிக்கச்சு, கிருஷ்ணனை அனுபவிக்கச்சு, கிருஷ்ணன் எல்லாம் விபவத்துல எழுந்திரள் இருந்தேர். அவர் பேசினே குழந்தையா பேசினேர், பெரியவரா கீதோபதேசம் பண்ணே, எல்லாம் மதுரமா இருந்தது. அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. தேவப்பெருமாள் அர்ச்சாமூர்த்தியா எழுந்திருந்திருக்கிறார். இவருடைய வார்த்தை மதுரம்னு சொல்றோமே, இது என்ன வார்த்தை மதுரம் இருக்க போறது? அவர் எங்கேருந்து பேசிருக்கிறன்னா அர்ச்சா சமாதியை மீறி திருக்கட்சி நம்பிகளோட பேசினவர் அவருடைய வார்த்தைகள் மதுரம். அர்ச்சா சமாதியை மீறி அவர் கூட்டவர் நடாதூர் அம்மாள் அம்மான்னு கூட்டவர் அவர். அர்ச்சா சமாதியும் மீறி அந்த எம்பரம் சுவாமி தேசிகனுக்கும் ஆழ்வானுக்கும் அனுகிரகம் பண்ணவர். ஆகையால அவருடைய வசனம் மதுரம் சரிதம் மதுரம் வசனம் மதுரம் அப்படின்னு அந்த பெருமாளுக்காகவே ஒரு அந்த தேவப்பெருமாள் அனுபவிச்சுட்டு ஒவ்வொன்னையும் அனுபவிக்கணும். இந்த பெருமாளை சேவிக்கிட்டு பார்த்தோம்னா அவர் சாத்திட்டு இருக்கிற பீதாம்பரம் இருக்க அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். வசந்தோத்சவம் பெருமாள் எழுறாருனாக்க வெய்ய காலமா இருக்கு, நூல்ல தான் வஸ்திரம் இருந்துட்டு இருக்கும். மார்கழி மாசத்துல அத்தியனோத்சவம் பெருமாள் எழுறாரு அப்படின்னா பின்னாடி கம்பளி போச்சிருப்பா, பெருமாள் கபாய் சாப்பிட்டு இருப்பார், ஸ்வெட்டர் போட்டு இருக்க மாதிரி போட்டு இருப்பார் பெருமாள். இது ஒரு அனுபவம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தேவ பெருமாளுக்கு அவருடைய அலங்காரத்தை பார்க்கணும். அவருடைய வசனம் மதுரம் எந்த உற்சவத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு வஸ்திரம் சமர்ப்பிச்சு பேருனாக்கா எல்லாமே அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். அந்த ரத்னாங்கி சமர்ப்பிச்சுட்டு சமர்ப்பிச்சிருந்தாருனாக்க ரத்னாங்கி மாத்திரம் சமர்ப்பிச்சுட்டு அப்படியே இருப்பாரு என்ன ஒரு கேஷ். அந்த வஸ்திரம் ஒண்ணு சமர்ப்பிச்சுட்டு பேர் அந்த வஸ்திரம் சமர்ப்பிச்சுருக்கிறதே தெரியாது. அவ்வளவு மெல்லிசான ஒரு வஸ்திரம் தானே சமர்ப்பிச்சுட்டு பேர். அவருடைய ஒவ்வொரு அசைவும் அற்புதமாக இருந்துருக்குமா. ஆகையால அந்த தேவப்பெருமாளுடைய விஷயத்துல எதுதான் அற்புதம் இல்லை, அதுவும் மகதசீம பூமகம் அளவு முடிய அளவு கடந்ததாக இருந்திருக்கு. அப்பேற்பட்டவர் அத்போத் கிஞ்சிதஸ்தி கிலவஸ்து நிஸ்துலம். இது வந்து நிஸ்துலம் வஸ்து, அந்த தேவப்பெருமாளுக்கு சமானமாக எதையான கம்பேர் பண்ண முடியுமான்னாக்கா ஒண்ணுமே கம்பேர் பண்ண முடியாது. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க,
சமுத்திரம் எப்படி இருக்கும்னு கேட்டோம்னாக்கா, ஒரு நாலு ஏரியை காண்பிச்சு இந்த மாதிரி ஒரு 10 ஏரி சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் சமுத்திரம் இருக்கும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சமுத்திரம் எப்படி இருக்கும்னா சமுத்திரம் சமுத்திரம் மாதிரி தான் இருக்குமே தவிர வேற எந்தையோ இந்த குட்டையோ ஏரியோ குளத்தையோ சமுத்திரத்தையோ கம்பேர் பண்ண முடியாது. ஆகையால தேவப்பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னாக்கா, தேவப்பெருமாள் அப்ப தேவப்பெருமாள் தான் இருப்பார் தவிர நிகிஞ்சிதஸ்திகில வஸ்து நித்துலம் அப்படின்ற அந்த அவருக்கு சமமாக இருக்கக்கூடியதான வஸ்து எதுவுமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாங்க. அது மொத்தத்தையும் பரபிரம்மன்னு சொல்லி நபும்சலிங்கத்தை சொன்னத்தை இதோ பார்ப்பா, இந்த தேவப்பெருமாள்னு இது பெரிய புருஷனா நமக்கு காண்பிக்கிறது, ஈஸ்வரனாக இந்த சத்திகிரி மலை நமக்கு காண்பிக்கிறது. சத்தியமேவ கரிதம் நிதிருஷ்யதே, சத்தியமா நடக்கிறது, அதுதான் அந்த விஷயம். இது ஒண்ணு இந்திரஜாலம் இல்லை. என்ன போய் பாருங்க, இப்ப போய் அந்த தேவப்பெருமாள் போய் அவர் என்ன இதுல சொல்லியிருக்கிறது எதுவுமே தப்பு கிடையாது. அற்புதமாக தான் அவருடைய கோஷ்டியை சேவிக்கணும், அவருடைய பரிஜனங்களை சேவிக்கணும், அவர் நித்தியம் அருள்வானுடைய ஸ்ரீசக்தியை நித்தியம் சிரவணம் பண்றார். எம்பெருமானாருடைய ஸ்ரீசக்தி பாஷ்யத்தை கேட்காத நாள் கிடையாது. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசக்திகளை கேட்காத நாள் கிடையாது. இப்படி இருந்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம் தேவப்பெருமாளுடைய சன்னிவேசம். ஆகையாலதான் அவர் சொல்ற, நீ என்னைக்கோ வேதம் சொல்லிட்டு இத்தியகோஷி எதிதம் தது அக்ரதா அப்படின்னு, அதிதம் அந்த பரம்பொருள் அக்ரதா கரிதாம்னி திருஷ்யத்தேன்னு பிரசன்ட் சொல்ல சொல்ற, அதுவும் எப்ப தத்தியமேவேன்னு. நீ இன்னைக்கு போய் சேவிச்சனால இருக்கு, ஆழ்வான் காலத்துல மாத்திரம் இல்ல நமக்கும் சேர்ந்துதான், நாம்களும் இப்படி சேவிக்க போறோம். இப்படிப்பட்ட ஒரு இன்னும் கொஞ்ச நாளில் சாயங்காலம் பெருமாளும் தாயாருமா நவராத்திரி உற்சவம் புறப்பாடு கண்டுகொள்ள போறா. இது அற்புதம். இப்படிப்பட்ட சேர்த்தி உற்சவம்ன்றது வேற எங்க பார்க்க போறோம்? இப்படி அப்படி எதனா இன்னொரு இடத்துல பார்க்கமானாக்கா நாம சொல்லச்சு தேவப்பெருமாள் உற்சவம் மாட்டோம் நாம பண்றோம்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர, மீதி உற்சவம் மாட்டோம் தேவப்பெருமாள் உற்சவம் நடந்ததுன்னு யாரும் சொல்றவா கிடையாது. ஆகையால அற்புதம். அந்த தேவப்பெருமாள் மனசுல நினைச்சுக்கிறேன் அன்னைக்கு ஏதோ வேதம்லாம் சொல்லிட்டு அற்புதம் எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பிரத்யக்ஷத்துல எதிர இந்த ஹஸ்தி தாமனி இந்த கரிகிரி இருந்துருக்கே இந்த மலை நமக்கு தேவப்பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறது, அற்புதமான பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறது, அவருக்கு சமமாக அவரே தான் இருக்கக்கூடியவராக இருந்துருக்கிற பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறது, அவருக்கு மகதசீம பூமகம் வேறு எங்கேயும் காண முடியாததாக இருந்துருக்கிற மிக உயர்ந்ததாக இருந்திருக்கிற அத்தியாச்சரியமாக இருந்திருக்கிற பெருமைகளை உடைத்தானவராக இருந்திருக்கிற இந்த தேவப்பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறது. இப்ப சொல்லுங்கோ வேதம் வசத்தியா அர்த்தகிரி வசத்தியா, இன்னும் ஒரு படி மேல போகணும் அப்படின்னாக்கா இந்த தேவப்பெருமாளை பத்தி சொல்றதே ஒரு அற்புதம், இந்த தேவப்பெருமாளை பத்தி கேட்கறதே ஒரு அற்புதம் தான், ஒரு ஆச்சரியம் தான். இது எப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றது. அங்கதான் சொல்ற வரத சர்வபூதானாம் அத்தியாபி பரிதிருஷ்யத்தைன்னு, வேகவத் யுத்தரே குளிர் தீரே புண்ணியகோட்டியாம் ஹரிஸ்வயம், அந்த வேகவதியினுடைய வடக்கு கரையில புண்ணியகோட்டி விமானத்தை கீழே சாட்சாத் அந்த பெருமாளே சிவன் நாராயணனை சர்வபூதானாம் வரதா அத்தியாபி பரிதிருஷ்யத்தை, இன்னார் இனியார் என்று இல்லாமல் எல்லோருக்கும் வரம் கொடுப்பவராக இருந்திருக்கிற அந்த தேவப்பெருமாள் அத்தியாபி பரிதிருஷ்யத்தை இப்ப போனா கூட சேவிக்கலாம். இது என்னைக்கோ பிரம்மா காலத்துல பிரம்மா யாகம் பண்ணச்சு அவதாரம் பண்ணுவ, இன்னைக்கு பெருமாள் இல்லையோ காணமோன்னு எல்லாம் நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப போனா கூட இன்னைக்கு போனா கூட அந்த பெருமாளை சேவிக்கலாம். அத்தியாபி பரிதிருஷ்யத்தைன்னு சொல்லி அந்த அர்த்தகிரி மகாத்மியத்துல சொன்ன விஷயத்தை இங்க ஆழ்வான் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அச்சமேவ கரிதம் நிதிருஷ்யத்தை என்பதாக அந்த தேவப்பெருமாள் பெருமை, இந்த தேவப்பெருமாளுடைய அடியார்களுடைய பெருமை, தேவப்பெருமாள் விஷயமாக ஆழ்வான் சுவாமி தேசிகன் ஆழ்வார்கள்
இவாள்லாம் சொல்லிருக்கிற கிரந்தங்களுடைய பெருமை ஒவ்வொன்றும் அற்புதமானதுதான். அந்த அற்புதமான விஷயத்தை இது அற்புதமா சொல்றதுக்கு அப்படிப்பட்ட ஆச்சாரியால் தான் வரணும். நமக்கெல்லாம் சொல்ல தெரியல, ஆனா ஒன்று மாத்திரம் தெரியுது, தேவப்பெருமாள் மாதிரி அற்புதமா யாரும் கிடையாது. அவரை கடை அவரை சேவிக்கிறதுக்கும் அவர் விஷயமா சொல்றதுக்கும் பார்க்கறதுக்கும் அதாவது இது கிடைச்ச பாக்கியம் இருந்துருக்கு, அது அற்புதம் தான். அந்த அற்புதத்தை கொண்டு எல்லாரும் இந்த அற்புதத்தை அனுபவிக்கணும்னு அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்திலையும் ஆழ்வானுடைய திருவடி வாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அத்தம் மகதீமூமகம் கிஞ்சிதஸ்தி கிள வஸ்து நித்துனம் இத்தோஷியதிதம் தத்யமேவ கதிதம் நிதிருஷ்யதே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.